ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் டிப் சேனல். இன்றைக்கி நம்ம ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரு கப் ரவை, கொஞ்சம் நட்ஸு, 5 ஸ்பூன் நெய், 1 கப் சீனி, 1 கப் பால், கலருக்கு கலர் பொடியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், தேவையான அளவு தண்ணீர். இப்போ நம்ம கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் இப்போ நம்ம நட்ஸ் நல்லா வதங்கின அப்புறம் காட்டுறேன். இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி ரவையை வறுத்துற போகிறேன். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் மிதமான சூட்டில் வச்சு ரவையை நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரவையை வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பேனில் 1 கப் பால், 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணலாம். நான் 1 கப் பாலும் 2 கப் தண்ணியும் ஆட் பண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம ரவையை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு போட்டு உடனே கட்டி பிடிக்காமல் கிண்டி விட்டுருங்க. ரவை வந்து ஃபுல்லாக தண்ணி பால் எல்லாத்தையுமே இப்படி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னா வேகுதுன்னு அர்த்தம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்துடுச்சு ரவை. இந்த நேரத்தில் நம்ம இனி சீனி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஒருவேளை கட்டி பிடிச்சாலுமே நீங்கள் அப்பப்போ உடச்சி விட்டுருங்க. இப்போது சீனி போட்டோன்னே இப்படி லூஸாக வருது பார்த்தீங்களா. இப்போ நல்லா கிண்டுங்க. இருக்கிற கட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்படி அமைக்க அமைக்க உடச்சி விட்டுருங்க. இப்போது நம்ம தண்ணியில் கலக்கி வச்சுருந்த கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தட்டி வச்சுருக்க ஏலக்காவை போட்டுறேன். அது கூடவே நம்மளோட நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட விட தான் அது ஒட்டாமல் கல்யாண வீட்டு கேசரி மாதிரி வரும். பாருங்க, நம்மளுடைய சுவையான ரவா கேசரி ரெடி.